என்னிடமும் நிறைய பேர் சொல்லியது உண்டு. அஞ்சு வேலை பார்க்காத, அஞ்சா போயிரு, எதையும் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியது உண்டு. ஒரு வேலை பார்த்தா சமாளிக்கலாமான்னு நானும் கேட்டது உண்டு. சமாளிக்கணும்னு அவங்க சொன்னதுண்டு. ஏன்னா நம்ம 100,000 வாங்குறான், நான் 15,000 வாங்குறேன், நான் எப்படி சமாளிக்கிறது? 100,000 வாங்குற உனக்கே கஷ்டம், நீயே தேவையில்லாத கமிட்மெண்ட்டு. எத்தனை வாங்கலாம் பத்துல பத்துலின்னு என்கிட்ட சொல்கிறேன். நான் 15,000 வாங்குறேன், நானும் எத்தனை வாங்கினாலும் பத்துலின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இருவரும் ஒருவர் தான். நீயே 100,000 வாங்கியே சமாளிக்க முடியல ஒரு வேலை பார்த்துட்டு, நான் 15,000 வாங்கிட்டே சமாளிக்க முடியல ஒரு வேலை பார்த்துட்டு. நான் இன்னொரு வேலை பார்க்குறதுக்கு விரும்புகிறேன், என்னோடய கமிட்மெண்ட் வேறது இருக்குது, ஒரு 5,000 அதை வச்சு எதோ ஒன்று சமாளிப்பேன். நீ இந்த 100,000 உட்காந்துக்க வேண்டியதான். ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2,00,000, அதுக்கு தகுந்த கமிட்மெண்ட் போடுவேன், அதுக்கு தகுந்த விஷயம் பண்ணுவேன், அதுக்கு தகுந்த பிஸ்னஸ் பண்ணுவேன். நான் 15,000 வாங்குகிறேன், 5,000 சமாளித்து வீட்டில் சமாளிச்சு ஒரு 2,000 வந்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன். 2,000 போது எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உனக்கு 2,00,000 வேணும். அதிகமான பெரிய பிஸ்னஸ்னு 20,000 போது உனக்கு 20,00,000 வேணும். ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ண 2,00,000 வேணும், உனக்கு 2,00,000 வேணும். ஓரளவுக்கு நல்லா பண்ணுவான்னா கிட்டத்தட்ட ஒரு